கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளில் ஒரு சில வசனங்களை நம்ம வாசித்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கலாம். நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதம் 119:162. மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். இந்த வசனம் இந்த இடத்துல சொல்லுது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இந்த மாதிரி மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உம்முடைய வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். நம்மை தேடி ஒரு வசனம் வரும்போது, நம்ம வேதத்தை வாசிக்கும் போது அந்த வசனம் வந்து நம்மை நோக்கி, அந்த வசனம் நம்மோடு பேசும்போது அது ஒரு பொக்கிஷமாய் நம்ம அதை பார்க்கணும். அதில் அந்த பொக்கிஷம் நமக்கு கிடைச்சா எப்படி ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அந்த சந்தோஷமாக இந்த வசனங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அது ஒரு கிரேட் ட்ரெஷராக நம்ம எப்பவுமே அந்த வசனங்களை நம்ம ட்ரீட் பண்ணணும். அதே அதிகாரத்தில் 163 வசனம் சொல்லுகிறது, பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையும் நேசிக்கிறேன். அந்த வேதத்தை நம்ம நேசிக்கணும். நேசிக்கும் போது அந்த வசனம் நம்ம நோக்கி வரும்போது அது நமக்கு ஒரு பொக்கிஷமாக இருக்கும். அது ஒரு நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் வந்து கர்த்தரிடத்துலேருந்து எந்த ஒரு இப்போ ஆலயத்துக்கு போகும்போது வசனம் வரும், இல்லை நம்ம மற்றவங்களோடு பேச ஒரு சில வசனங்கள் அவங்க நமக்கு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா வேதத்தை நம்ம வாசிக்கும் போது அதில் வரக்கூடிய அந்த வசனங்கள் நம்மோடு பேசும். அந்த வசனங்களை நம்ம வந்து ஒரு பொக்கிஷமாய் அதை பார்த்து அதை நம்ம வாழ்க்கையில் வந்து அதை ஏற்றுக்கொள்ளணும். அதை மகிழ்ச்சியோடு நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும். அது மாத்திரம் இல்லாமல் இதுக்கு இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ பொக்கிஷம் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் போட மாட்டோம். நம்ம வீட்டில் ஒரு கோல்டு இருந்துச்சு, டைமண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஏதோ ஒரு இடத்துல நம்ம போய் வீசிட மாட்டோம். அதை எப்படி நம்ம பாதுகாப்போம்? ஒரு இடத்துல கொண்டாய் ஒரு பொக்கிஷம் ஒரு ஒரு லாக்கரில் வச்சு அதை பத்திரமா நம்ம வைப்போம். அந்த மாதிரி இந்த வசனம் நம்மை நோக்கி வரும்போது நம்ம வாழ்க்கையில, வீட்டில், வேலை இடத்துல, குடும்ப வாழ்க்கையில எங்க போனாலும் அந்த வசனங்களை வந்து நம்ம அதை பொக்கிஷமா இதை வைத்து நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அது வந்து நம்மோடு மற்ற வசனத்துக்காக மற்ற எந்த காரியத்துக்காகவும் வசனத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்ம யாரோடு பழகும் போது வசனத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது. அதை ஹானர் பண்ணணும். அதை ஒரு பொக்கிஷமாய் நம்ம வாழ்க்கையில அதை நம்ம கடைபிடிக்கணும். ஏன்னா இந்த வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் அதே சங்கீதத்துல 105 வசனம் சொல்லுகிறது, அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பாதைக்கு அது தீபமாய் அது வெளிச்சமாய் இருக்கும்போது நம்ம வந்து வாழ்க்கையில இடற மாட்டோம். இடராம வந்து சரியான பாதையில நம்ம போகணும் அப்படின்னா நம்ம வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம நடத்த நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே வசனத்தை மீறக்கூடாது, துணிகரம் கொள்ளக்கூடாது. எல்லா காரியத்திலையும் எல்லா இடத்துலையும் இந்த சத்திய வசனம் என்ன சொல்லுகிறது, வேத வசனம் என்ன சொல்லுகிறது. ஏன்னா இது இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர், இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகளை நம்ம மீறக்கூடாது. அந்த வார்த்தையின்படி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அதில் ஒப்பு கொடுத்து ஒரு பொக்கிஷமாய் அதை நம்ம பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும். ஸோ ஒரு பொக்கிஷம் வந்து நமக்கு ஈஸியாக கிடைச்சிருமா? எப்பவுமே நமக்கு ஒரு ட்ரெஷர் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு பிரயாசப்படணும். ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம தேடணும், இல்லை யாராவது சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல ஒரு பொக்கிஷம் இருக்குதுன்னா நம்ம அதை போய் தேடுவோம். ட்ரெஷர் எனக்கு வேணும், இது எப்படி வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி இந்த வசனம் வந்து சங்கீதம் 119:147 சொல்லியிருக்கு, அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன்னு. அதே மாதிரி அதிகாலையில் நம்ம எழுந்து எசப்பா அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், என்னோடு நீர் பேசும் என்று சொல்லி அந்த வசனத்துக்கு நம்ம காத்திருக்கணும். நம்ம பார்க்குற எல்லா வசனங்களும் நமக்கு பேசுதுன்னு சொல்லி நம்ம வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. வசனங்கள் பேசும், ஆனாலும் நம்ம தொடர்ந்து அந்த வேதத்தை வசனங்களை வாசிக்கும் போது அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து, அப்பா நான் வாசிக்க போகிறேன், என்னோடு நீர் பேசும் என்று நம்ம வந்து அந்த வசனத்துக்கு காத்திருந்து அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதே அதிகாரத்தில் வந்து அந்த அடுத்த வசனம் 148 சொல்லுகிறது, உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். நம்ம என்ன பண்ணணும், அதிகாலையில் எஃபோர்ட் போடணும். நமக்கு பொக்கிஷம் வேணுமா, நம்ம அதை தேடணும், அது கண்டுபிடிக்கணும், அது எங்க இருக்குன்னு போய் போய் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி இந்த வேத வசனங்களை அதிகாலையில குறித்த ஜாமங்களுக்கு முன்னே நம்மளுடைய கண்கள் ஆட்டோமேட்டிக்கா முழிக்கணும். ஒரு வசனத்தின் மேல ஒரு வாஞ்சி இருந்துச்சுன்னா அதிகாலையில ஆட்டோமேட்டிக்கா நம்ம முழிப்போம். எப்படியாவது தேவன் என்னோடு பேசணும், இயேசுசாமி என்னோடு பேசணும், இந்த நாளுக்குரிய காரியங்களை நான் தெரிந்து கொள்ளணும், அவர் எனக்கு என்ன குறித்திருக்கிறாரோ அதை இந்த நாளில் செய்யணும் என்று ஒரு வாஞ்சையோடு நம்ம காலையில காத்திருக்கும் போது, அந்த நைட்ல நம்ம தூங்கும் போது, அந்த எண்ணங்களோடு நம்ம தூங்கும் போது அதிகாலையில ஆண்டவர் நம்ம எழுப்பி விடுவோம். ஒவ்வொரு நாள் காலையில அந்த எஃபோர்ட் போட்டு நம்ம முழிக்கணும். ஒரு நாள் செஞ்சுட்டு வந்து அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னு கேட்டால் அந்த சங்கீதம் 119:153 சொல்லுது, வேதத்தை மறவேன்னு இருக்கு. மறந்துடக்கூடாது. ஒரு நாள் இன்னைக்கு செஞ்சுட்டா ஓகே நாளைக்கு வேண்டாம் போதும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. தொடர்ச்சியாக செய்யணும். நம்ம கண்டினியூஸாக வந்து ஒவ்வொரு நாளும் குறித்த ஜாமங்களுக்கு முன்பு கண்கள் விழித்து அதை வந்து அந்த வசனத்தை பொக்கிஷமாக நம்ம தேடணும். அந்த வார்த்தையின்படி வாழ நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்படி நம்ம செய்யும்போது
எல்லா காரியத்திலும் நம்ம அவருக்கு பிரியமாய் நம்ம நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதே சங்கீதம் 119:165 சொல்றது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இப்படியெல்லாம் நம்ம செய்யும் போது நமக்கு என்னன்னா, நமக்கு இடரல் வராது, நம்ம வந்து இடற மாட்டோம், வாழ்க்கையில் தவற மாட்டோம், தவறான காரியங்களில் இடைப்பற்ற மாட்டோம், ஏதாவது தேவையில்லாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்துடாது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், யாருக்காகவும் வசனத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை வந்து இல்லீகலா பரவாயில்ல, இது ஒன்று சொல்லலாம், இதை செய்யலாம், அது தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவாங்க. பட் அந்த இடத்துல நம்ம வசனத்தை திங்க் பண்ணி பார்க்கணும், இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லியிருக்கு, அது இதை நான் செய்யலாமா வேண்டாமா என்று எப்பொழுதுமே நம்ம ஒரு ஜாக்கிரதையுள்ளவங்களாக இருக்கணும். நம்ம வந்து என்றைக்குமே வந்து மற்ற ஜனங்களைப் போல இந்த உலகத்தில் வாழ்ந்துடக்கூடாது. கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ விரும்புகிற பிள்ளைகள் எல்லா இடங்களிலும் வசனம் என்ன சொல்லுகிறது, எந்த இடத்துல வசனத்தை அஃபண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா வசனம் ஜீவன் உள்ளது. இப்படி மனுஷர்கள் ரெண்டு பேர் நம்ம பேசும்போது எப்படி நம்ம தப்பாக ஏதாவது அவங்கள சொல்லிட்டோமோ, அவங்களை காயப்படுத்துகிற மாதிரி ஒரு காரியத்தை சொன்னோமோ, அவங்க அஃபண்ட் ஆகிடுவாங்க. நம்ம யாராவது சொல்லும்போது நம்ம அஃபண்ட் ஆகும். அந்த மாதிரி வசனத்தை அஃபண்ட் பண்ணும்போது நம்ம நடந்துக்கக்கூடாது. இந்த வசனம் இப்படி சொல்லியிருக்குது, அதை நம்ம மீறும் போது அந்த வசனம் அஃபண்ட் ஆகும். இயேசு சாமி அந்த இடத்துல அஃபண்ட் ஆவார். அந்த இடத்துல வந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து அவருடைய முகம் மாறுகிற மாதிரி, அவருடைய காரியங்கள் அந்த அவர் வருத்தப்படுற மாதிரி நம்ம செய்யக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், எல்லா இடங்களிலும் அந்த வசனத்தின்படி நம்ம நடக்கும்போது அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, நமக்கு மிகுந்த சமாதானம் இருக்குது. அந்த நாளுக்குரிய சமாதானம், எந்த காரியம் நடந்தாலும் எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல சமாதானம் இருக்குது. ஏன்னா நம்ம வசனத்தில் நிற்கிறோம். வசனத்தில் நிற்கிறதுக்கு வந்து நிறையா தடைகள், முதலாவது பிசாசு. பிசாசு தான் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான், நீ வசன வந்து கேட்காத, வசனத்தை வாசிக்காத, அதன்படி நடக்காத, நீ குடும்பத்தில் ஃபாலோ பண்ணாத, வேலை இடத்துல அதை ஃபாலோ பண்ணாதேன்னு சொல்லி வசனத்தை எதிர்க்கிறவன் பிசாசு. அவன் மட்டும்தான் எதிர்ப்பான். நம்ம வந்து அதுக்கு நம்ம துணை போனோம்னா நம்ம பிசாசுக்கு துணை போகிறோம். நம்ம என்றைக்குமே பிசாசுக்கு துணை போகிறவர்களா இருக்கக்கூடாது. பிசாசை வெட்கப்படுத்தணும் எல்லா இடங்களிலும். அவன் பொய்யும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவனுக்கு நம்ம துணை போகிறவளா இருக்கக்கூடாது. என்றைக்குமே வசனத்தின்படி நம்ம நிற்கும்போது பிசாசு நம்மை விட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடுவான். நமக்கு இடரல் வராது, நமக்கு மிகுந்த சமாதானம் இருக்கும். எல்லா காரியத்திலையும் நம்ம கடைசி வரை இப்படி இருக்க ஒப்பு கொடுக்கணும். உலகத்தில் வாழ்ற கடைசி மூச்சு வரை இயேசுவுக்காக வசனத்தின்படி வாழ, அவருக்காக நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நம்ம இடரில்லாமல் நம்மளை அவர் நடத்துவார். ஏன்னா இந்த வசனத்தில் வந்து இதே சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, நாள் முழுதும் அது என் தியானம். வசனத்தை நம்ம நாள் முழுது தியானிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த தியானத்தில் அந்த வசனங்களை நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். நம்ம இந்த நாளில் வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஒவ்வொருவரும் கண்களை மூடி, எஸ்ஸப்பா ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, அவருடைய சமூகத்தில் உங்களை தாத்தி ஒப்பு கொடுங்க. எஸ்ஸப்பா நாங்கள் கேட்ட வசனத்தின்படி தகப்பனே, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ராஜா, வசனத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்குற ராஜா, எல்லா இடங்களிலும் தகப்பனே உங்களுடைய வசனத்தை நாங்கள் காத்துக்கொள்வோம் அப்பா, உங்களுடைய வேதத்தை நாங்கள் மறக்க மாட்டோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் அது பொக்கிஷமாய் நாங்கள் அதிகாலையில் எழுந்து அதை தேடி அந்த வசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் ராஜா. அதன்படி நாங்கள் வாழ எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, எஸ்ஸப்பா நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. உங்களுடைய வசனத்தை இந்த நாள்லேருந்து நான் கருத்தாய் வாசிப்பேன், அதிகாலையில் எழுந்து வாசிப்பேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிப்பேன், எல்லா இடங்களிலும் வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுப்பேன், அதன்படி நிற்பேன் என்று ஒப்பு கொடுங்க. எஸ்ஸப்பா நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. நீர் அப்பா ஆண்டவர் இந்த வசனத்தில் எப்படி சொல்லியிருக்கிறோம் அதன்படி எல்லா இடங்களும் ராஜா நாங்கள் அதன்படி வாழ ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு இடரல் இல்லை, எங்களுக்கு மிகுந்த சமாதானம் ஐயா. பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் இடரல் ஆண்டவரே வராதபடி ராஜா கர்த்தர் கிருபை கொடுங்கப்பா, வசனத்தில் நிற்க கிருபை கொடுங்கப்பா, மிகுந்த சமாதானத்தை கொடுங்க ராஜா. குடும்பங்களில், வேலை இடத்துல, போகிற வருகிற எல்லா காரியத்திலும் அப்பா, தொழிலிலும் ராஜா நல்ல சமாதானம் இருக்கட்டும், இடரல் வரக்கூடாது தகப்பனே. அவர்கள் முன்னோக்கி தைரியமாய் போய் எல்லா காரியத்திலும் வசனத்தின்படி செய்ய, வசனத்தில் நிற்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. வார்த்தையானவரே, உங்களுடைய வார்த்தைக்கு ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிய எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க வார்த்தையை நாங்கள் கனப்படுத்த நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எல்லா இடத்துலையும் அதை ஹானர் பண்ணுவோம் தகப்பனே. இதுவரை தகப்பனே துணிகரமாக உங்களுடைய வசனத்தை மீறி இருந்தால் எங்களை மன்னியும் சொல்லுங்க. ஒவ்வொருவரும் சொல்லுங்க, எங்களை மன்னியும் என்று சொல்லுங்க. எஸ்ஸப்பா எங்களை மன்னியும், அவர் மன்னிக்கிறீர்கள், தயப்பெருத்தவர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் மன்னிப்பார். இது நாள் வரைக்கும் நீங்கள் செய்யலைன்னா பரவாயில்ல, இந்த நாளில் மன்னியும் என்று சொல்லும்போது அவர் கண்டிப்பாக மன்னிப்பார். அப்பா நீங்க ஒவ்வொருவரையும் மன்னித்து ராஜா, இனி முதல் அன்று முதல் ராஜா உம்முடைய வசனத்தில் நிலைநிற்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமோ. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.
பிரியமான தேவ ஜனமே, வசனத்தில் நில்லுங்க, உங்களுக்கு இடரல் இல்லை, மிகுந்த சமாதானம் உங்களுக்கு வரும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.